வெல்கம் டு அவர் ஜெகேலம் கிச்சன். இன்னைக்கு சுவையான சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு டம்ளர் பச்சரிசி, கால் டம்ளர் வறுத்த பாசிப்பருப்பு, 1¼ டம்ளர் வெல்லம், முந்திரி பருப்பு 10, திராட்சை ஒரு 7 to 8, 1/2 ஸ்பூன் ஏலக்காய்த்தூள், 2 ஸ்பூன் நெய். பச்சரிசியும் பைத்தம்பருப்பையும் நல்லா கழுவிட்டு தண்ணியை ஃபுல்லாக இருந்துட்டு பாத்திரத்தில் போட்டு இதுக்கு நம்ம 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணும். இந்த அளவுக்கு உப்பு போட்டால் போதும். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ குக்கர் போட்டு 5 விசில் வரலாங்க. அஞ்சு விசில் விட்டுருக்கோம். இப்போ எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா குழஞ்சிருக்கு சாதம். இப்போ நெய் விட்டு முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு பாதி வறுபட்டுருச்சு. இப்போ திராட்சை ஆட் பண்ணிடலாம். திராட்சை நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். முந்திரி திராட்சை எடுத்துட்டோம். இப்போ அதுலேயே அரை கிளாஸ் தண்ணி தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைச்சிக்க போகிறோம். ஏன்னா வெள்ளத்தில் கொஞ்சம் மண் இருக்கும், அதனால் கரைச்சி நம்ம அதில் ஆட் பண்ணுவோம். பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொங்கலில் இதை ஆட் பண்ணுவோம். நல்லா கலரி விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் போல் வேக வைக்கிறோம். இப்போ 2 நிமிஷம் நல்லா கலரி விட்டுட்டோம். இப்போது ஏலக்காய் தூள் போட்டு முந்திரி பருப்பு திராட்சை நெய் பாருங்க சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.